சொல்லின் செல்வர் ஈவேக்கி சம்பத் அவர்கள் 1975 சேலத்தில் பகுத்தறிவு மன்றத்தின் சார்பாக ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக்குகிறோம். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய நோக்கத்தை சில பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள். ஏதோ ஜாதி சண்டை என்று பேசுகிறார்கள். இது ஜாதி சண்டை கிடையாது. ஏதோ ஒரு ஜாதிக்காரன் மேல நாம சண்டை போடுகிறோம் என்று கிடையாது. இது சில தப்பான எண்ணங்களின் மீது நடைபெறுகின்ற தாக்குதல் போர், தப்பான நடைமுறைகள், தப்பான சமூக வழிமுறைகள், இவைகளின் மீது இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கின்ற யுத்தம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இதை பற்றி தாராளமாக விசாரணை செய்யும் போது இந்த சமூக நிலைமைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே நம்முடைய பகுத்தறிவு சுபாவமாகிவிட்ட காரணத்தினால், அது ஒரு இயல்பு ஆகிவிட்ட காரணத்தினால், எந்த விஷயமாயிருந்தாலும் பகுத்தறிவு இயல்போடு அதை ஆராய்ச்சி செய்கின்றோம். அவ்வளோ சில பேர் வந்து வாதாடுவார்கள், இந்த நடைமுறை தீமைகள், நடைமுறை இழிவுகள், நடைமுறை அவமானங்கள், நடைமுறை கொடுமைகள், இவைகளை எல்லாம் விட்டு விடுவார்கள். அப்ப என்ன ஆத்மாவே இல்லை என்கிறீர்களா என்று ரொம்ப உயரத்தில் பேச ஆரம்பித்தார். யாரும் அதுக்கு சளைக்க மாட்டார்கள். பகுத்தறிவுவாதிகள் வெறும் சமுதாய இழிவை போக்குவதற்கு மட்டும் வந்தவர்கள் அல்ல. சமுதாய இழிவை போக்குவதற்கு பகுத்தறிவை ஆயுதமாக கையாண்டவர்கள் ஆதலினாலே எந்த விஷயமானாலும் அந்த ஆயுதத்தை வைத்து அவர்கள் கையாடுகின்றார்கள். சரிதான், அவன் ஆத்மா என்றால் கொண்டு வா பார்ப்போம், நம்ம பகுத்தறிவு லெபரேட்டரியில போட்டு பார்க்கிறோம் என்று சொல்லும். இது லெபரேட்டரிக்கு அடங்காது. லெபரேட்டரிக்கு அடங்காது என்றால் அது விஷயமே இல்லை போ என்று சொல்லிவிடுவார். பரிசீலனைக்கே உட்படாத விஷயம் உலகத்தில் என்னையா இருக்கிறது என்பார். அப்புறம் மற்ற விஷயங்களை விட்டு விடுவார்கள். இந்த நடைமுறை விவகாரங்களை யாரும் விவாதிப்பதே கிடையாது. ஆத்மா, மோட்சம், அப்பாற்பட்ட ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி, இப்படி எல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார். அது பேசுவது கிடையாது, திரட்டுவதுதான். மனிதனுக்கு அறிவாலேதான் வாழ்க்கை நடக்கிறது, புலன்களினாலேதான் வாழ்க்கை நடக்கின்றது. அறிவாலேதான் அவன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு கணமும் அவன் இயக்குவது அறிவால் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த அறிவுக்கு அடங்காத விஷயம், அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் உண்டு. அறிவுக்கு எட்டவில்லை என்று சொன்ன உடனேயே ஒருவன் நான் சொல்லுவதுதான் இருக்கிறது, உனக்கே எட்டவில்லை அல்லவா, நான் சொல்றது அதுதான் இருக்கிறது, நம்பு என்பான். அதை எப்படி நம்ப முடியும்? மனித அறிவுக்கு எட்டாத விஷயம், கோபாலகிருஷ்ணனுக்கு எட்டி சம்பத்துக்கு எட்டாத விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனத்தொகைக்கும் எட்டாத விஷயம் என்றால், அறிவின் எல்லை ஒவ்வொரு தலைமுறையிலும் விரிவாகிக் கொண்டு போகிறது. போன தலைமுறையில் யாராவது சந்திரமண்டலத்திற்கு போக முடியும் என்று நினைப்போமா? நிலாவை பற்றி 25 வருஷத்துக்கு முன்பு இருந்த அபிப்பிராயம் என்ன? மனுஷன் போகக்கூடிய இடம் என்று ஒரு மனுஷன் கூட நினைத்திருக்க மாட்டான். உடனே போக முடியாத இடம் என்று சொன்னவுடன் இந்த எட்டாத இடத்துக்கு பூராவும் கற்பனை கதை எழுதுகிற கதாசிரியர்கள் அதை பத்தியும் எழுதிவிட்டோம். சந்திரன் என்ன தெரியுமா? பரமசிவன் தலையில் இருக்கிற ஒரு டயமண்ட், அது போட்டோம், அது படம் போட்டிருக்கோம். அவனுக்கு தெரியாது இது முதல்ல மனுஷன் போற இடம் என்றால் அதை போட்டிருக்க மாட்டான், இன்னும் எதையாவது போட்டிருக்கோம். இது போக முடியாத இடம் என்று நினைத்துக் கொண்டு இதை கொண்டு போய் பரமசிவன் தலையில வைத்தோம், சந்திரன். அப்புறம் அதுக்கு பல கதைகள். அவன் ஒரு இடத்துல போய் படித்தான், ஒரு குருவின் இடத்தில் படித்தான். அந்த குரு வயசானவர், வயசான குருவுக்கு இளமையான ஒரு மனைவி. அந்த இளமையான மனைவி எண்ணெய் தேய்க்க வந்தாள். எண்ணெய் தேய்க்க வரும்போது அவன் ஆரம்பித்து விட்டான் விஷயங்கள். நம்ம கடவுள் கதைகளை எழுதினவன் நவீன சினிமா கதாசிரியர்களை விட செக்ஸ் விஷயங்களை அபாரமாக எழுதியிருக்கான். அந்த கதைகள் சுவையாக படிக்கப்படுவதற்கே கூட காரணம், நீங்கள் அந்த கதைகள் நடக்கிற இடத்துக்கு போனா தெரியும், எல்லாம் நவரசம் அதுல துள்ளும். சினிமாவிலேயாவது கத்திரி போட்டு வெட்டுமா? இங்க கத்திரி போட்டு வெட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. அங்க கேட்கிற ஜனங்களும் ஏதோ பகவத் கதை கேட்கிறோம் என்று போவார்களே தவிர இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் போவார்கள். ரொம்ப அடக்கமா சிரிக்கிறது, துணி வைத்து சிரிப்பது எல்லாம் இங்க இருட்டுல என்னென்ன அனுபவிக்கின்றானோ அதை பூரா அங்க பகவான் பேரால் அடையே அடையே என்பது இதுதான் நடந்து கொண்டிருக்கும். எழுதப்பட்ட கதைகள் பூராவும் ஆபாச கதைகள். சொன்னா கோவித்துக் கொள்ளுகிறார்கள், இவன் ஆபாசமாக இருப்பான், இது ஆபாசமாக இருக்குதே என்று சொன்னால் பாருங்கள், ஆபாசமான இயக்கம் நம்மை சொல்லுகிறான். ஒன்று ஸ்பெஷல் டிராமாக்களே நடக்கும், தாராசர் சாங்கம் என்று நடக்கும். அது இப்ப நடப்பது கிடையாது என்று நான் நினைக்கின்றேன். தாராசர் சாங்கம் என்று இவ்வளவு பெரிய நோட்டீஸ் வரும், ஸ்பெஷல் டிராமா, இன்ன மிஸ் இன்ன பாய் என்று. அப்ப நடிகைகளுக்கு பூரா பாய் என்று பின்னால் ஒரு பட்டம் இருக்கும்.
என் அம்மையார் தாரையாக வருவார்கள், என்ன தேய்க்கும் காட்சி தத்ரூபமாக காட்டப்படும். அப்புறம் நாடக விதிகள் என்று போட்டு கண்டிப்பாக யாரும் டார்ச் லைட்டை அடிக்கக்கூடாது, இதெல்லாம் எழுதியிருப்பார். இது போனா என்ன என்றால், பார்த்தால் மோட்சத்துக்கு போகிற கதைகள் தான் இதெல்லாம். நல்லா எல்லாம் போலாம், தாராளமா போலாம். நல்ல கதைகளை பார்ப்போம், நல்ல கதைகளை கேட்போம், இதெல்லாம் தான் நல்ல கதை. இன்றைக்கு அந்த சந்திரனை பற்றி, சந்திரன்ல இருந்து மண் எடுத்து கொண்டு பூமிக்கு வந்து விட்டார்கள், மெட்ராஸுக்கே வந்து விட்டது, நீங்கள் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள். சந்திரன்ல இருந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்த ராக், கல், மண், இவைகளெல்லாம் கண்காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கும். இது போல வெறும் மூடத்தனத்தை வளர்ப்பதற்காகவே எத்தனை அநியாயங்கள் பண்ணுவது. வெட்ரன் ரசல் என்ற பேரறிஞன், பெரிய தத்துவ மேதை, அவன் எழுதினான் இந்த ஆத்மாவை பற்றி எழுதினான். அவன் எழுதினான் ஆத்மாவை பற்றி. எல்லா மதக்காரர்களும் ஆத்மாவை பற்றி கவலைப்படுகிறார்கள், இது ரொம்ப அபத்தமானது. அவன் என்ன எழுதினான் என்று சொன்னால், மனிதன் ரொம்ப தன்னை பற்றி ரொம்ப நினைக்கக்கூடியவன், நான் பிறந்ததை பற்றி சந்தோஷப்படுவான், நான் செத்து போய் தான் அழிந்து போவதாக அவன் சமாதானம் அடைவதே கிடையாது. அதனாலதான் பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுமே செத்த பிறகு ஒரு வாழ்வு என்று ஒரு தொடர்களை வைத்துக் கொண்டோம். ஆத்மா சாவது கிடையாது, அந்த ஜடம் தான் சாகிறது, ஆத்மா அப்படியே புறப்படுகிறது. இந்த ஜடத்திற்குள் அடைபட்டு கிடந்த ஆத்மா மேலே புறப்படுகிறது. அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு மோட்ச நரகம் என்பா, அப்புறம் அது பொருந்தாது. ஏனென்றால் ஆத்மாவை நெருப்பு சுடாது என்று கீழே சொல்லுவான், தண்ணீர் பட்டால் குளிராது என்று சொல்லுவான். ஆனா மோட்ச நரகத்துக்கு ஆத்மா போகிறது என்பான், ஆத்மாவை எண்ணெய் சட்டியில போடுகிறான் என்பான். உடம்புக்கு விட்டு விட்டு போய் எது எண்ணெய் சட்டியில விழும் என்று நமக்கு தெரியவில்லை. அதைத்தான் வெட்டன்றத்தில் எழுதினான், நாம் பலவிதமான உலோகங்கள், நம்முடைய உடம்பிலே இரும்பு இருக்கிறது, நம்முடைய உடம்பிலே தங்கம் இருக்கின்றது, நம்முடைய உடம்பிலே வெள்ளி இருக்கின்றது, நம்முடைய உடம்பிலே எல்லா விதமான எலிமெண்ட் என்று விஞ்ஞானத்திலே நாம் படிக்கின்றோம். அத்தனை எலிமெண்ட்ஸும் கொண்டதுதான் நம்முடைய உடம்பு. மெக்னீசியம் இருக்கின்றது, அயோடின் இருக்கின்றது, என்னென்ன பொருள்கள் உண்டோ இதெல்லாம் நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. செத்து போனதற்கு பிறகு நெருப்புல போட்டாலும் சரி, பூமியில உள்ளே புதைத்தாலும் சரி, இல்லை மேலேயே தூக்கி போட்டு விட்டு போனாலும் சரி, இது டீகம்போஸ் ஆகிறது. இந்த கூடி இருப்பது பூராவும் தனித்தனியாக பிரிந்து, காத்துல கலக்கிறது காத்துல, பூமியில கலக்கிறது பூமியில, இந்த ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு இடத்துக்கு போய்விடுகின்றது. அது எது கலக்க வேண்டிய ஆகாயத்துல கலக்க வேண்டியது ஆகாயத்துல, தண்ணீர்ல கலக்க வேண்டியது தண்ணீர்ல, என்று எல்லாம் ஆயிரத்தெட்டு கூறுகளாக, லட்சம் கூறுகளாக பிரிந்து போய்விடுகிறது. ஆனா மனுஷனுக்கு இதை சொன்னா அவனுடைய அந்த தான் என்ற அகம் இருக்கின்றதை அவன் நினைப்பது, எப்படி சம்பத்து என்றால் இவ்வளவு பெரிய ஆள், நாம் எப்படி செத்து அதோட கத முடியுது என்றால் அது நடக்கிற விஷயம். அதுக்கப்புறமா சுவையான கதை ஆரம்பமாகும். இது ரொம்ப சின்ன வாழ்வு, பெரிய வாழ்வு என்பது இதுக்கப்புறமா இருக்கிறது என்று சொன்னாலும் மனிதன் திருப்தி அடைகின்றோம். நான் ஆயிரத்தி எட்டு உலோகமாக செத்த உடனே இரும்பு இரும்புக்கு போய்விடுகிறது, தங்கம் தங்கத்துக்கு போய்விடுகிறது, மெக்னீசியம் மெக்னீசியம் ஆகிவிடுகிறது, எல்லாம் மண்ணிலும் தண்ணீரிலும் காற்றிலும் நைட்ரஜன் நைட்ரஜன் என்று எல்லாம் பிரிந்து உடைந்து செதறி போகிறது என்று சொன்னால் நமக்கே கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் இவ்வளவு பெரிய ஆளு எல்லாம் செதறி போய்விடும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆக இந்த பலகீனத்தை அறிந்து கொண்ட கதாசிரியர்கள் உலகம் பூரா ஒரே மாதிரி புழுகிறோம். ஆபது என்பது ஒரு கட்டம், அதுக்கப்புறம் வாழ்வது என்பது பெரிய கட்டம். அதை பத்தி தான் நான் இப்ப சொல்லுகிறேன். கேளுமா, இவன் இறப்புக்கு பின்பு உயிர். இப்ப கூட என்னிடம் ஒருத்தர் வந்தார், ஒரு எம்ஏ படித்தவர், சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறவர், சென்னையில வந்து என்னை பார்த்தார். ஒரு 20 நிமிஷம் அவரை பேச விட்டு நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், அப்படியா அப்படியா என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமோ, நான் நேற்றுதான் அண்ணாவோடு பேசி விட்டு வந்தேன் என்று சொன்னார். நேருவோடு பேசினேன் என்றார், காந்தியோடு பேசினேன் என்றார். அவர் அருகில் நிற்கவில்லை, அகஸ்தியரோடு பேசினேன் என்றார். எப்படி என்று, அதெல்லாம் இருக்கிறது ஆவிகளோடு பேசுகிற விஷயம். எப்ப ஆவியானதுக்கு பிறகு இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். இதெல்லாம் இந்த ஜடங்கள் இருக்கும் போதுதானே அட்ரஸ் இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆவியானதுக்கு பிறகு கூட அந்த அடையாளங்கள் இருக்கிறதா? பண்டித ஜவஹர்லால் நேரு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இப்படி எல்லாம் அடையாளம் இருக்கிறதா என்றார். இருக்கிறது சார், நான் பேசினேன் என்றார். நான் சொன்னேன், என்னால என்னுடைய அறிவுக்கு அதை நம்ப முடியவில்லை. என்ன பேசினீர்கள் என்று,
அவர்களை எல்லாம் எதிர்காலம் பற்றி கேட்டா சரியா வரவில்லை, சும்மா பேசுகிறார். அகத்தியிலே வாருங்களை தான் வருகிறார். எப்படி வர்றார்? இங்கே ஏபிசிடி என்று 26 எழுத்து வைத்திருக்கிறேன், விரல நான் வைத்திருக்கிறேன், அது ஒவ்வொரு வார்த்தையாக எழுதுகிறது என்று சொன்னார். இது போல மௌடிகங்கள் இருக்கிறதே, பல மௌடிகங்கள். ஜாவியா போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது என்ன பொருள்? அவர்களை பற்றி மதிப்பு என்பதல்ல, நமக்கு ஒரு சமாதானம். நாங்களும் ஆவியாக போய் ஜவஹர்லாலோடு காலையில் நடப்போம், சாயங்காலம் அண்ணாவோடு போய் நடந்து கொண்டு என்னென்ன பேசினோம் என்று பேசிக் கொண்டிருப்போம். இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு கற்பனை லோகத்தை நமக்கு சிருஷ்டி பண்ணுகிறோம். இது மாதிரி உலகம் பூராவும் இருக்கின்றது. வாழ்க்கையிலே மனிதன் இந்த குறுகிய நாட்களில் முறையாக நடந்து பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தன்னை கொண்டிருக்கின்ற சமுதாயத்திற்கு மொத்தத்திலே இன்பம் சேர்ப்பதற்கு, பலம் சேர்ப்பதற்கு, பயன் தேடுவதற்கு எப்படி வாழ்வது என்று அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தான். அறிவுக்கு தடை போட்டு சிந்திக்காதே, சீர்தூக்காதே, அலசாதே, ஆராயாதே, பார்க்காதே, காதுகளை மட்டும் என்னிடம் திறந்து வை, நான் சொல்லுவதை பூராவும் உள்ளே கொட்டி வை என்று சொன்னான். இது எத்தனை காலத்திற்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த இயக்கத்தை பல பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள், பயங்கரப்படுத்துகிறார்கள். இது கொச்சையான இயக்கமும் அல்ல, பயங்கரமான இயக்கமும் அல்ல, இது ஒரு வெறிபிடித்த இயக்கமும் அல்ல. இன்னும் சொல்ல போனால், நாட்டிலே சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருந்த கொச்சையான அவமானங்களை நீக்கக்கூடிய இயக்கம், இந்த இயக்கம் வெறிகளை போக்கக்கூடிய இயக்கம். இந்த இயக்கம் என்பது ஒரு ஸ்தாபனம் என்பதல்ல, இது ஒரு அரசியல் கட்சி மாதிரி அல்ல, அல்லது இது ஒரு மதம் மாதிரி அல்ல, இன்னென்ன மாதிரி பூசணைகள், இன்னென்ன மாதிரியான வழிமுறைகள் என்றெல்லாம் கிடையாது. இது வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற ஒரு வழி, எ வே ஆஃப் லைஃப் என்று நான் சொல்றேன். விஷயங்களை பார்க்கிற பார்வை இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிற ஒரு இயக்கமே தவிர இது ஒரு புதிய மதம் அல்ல. இதை நண்பர்கள் நன்றாக மனதிலே இருத்திக் கொள்வார்களே ஆனால், பலவிதமான மகத்துவங்கள் என்ற பெயரால் உண்டாக்கப்படுகின்ற மூடத்தனத்திலே இருந்து நாம் தப்ப முடியும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையானாலும் வெறும் ஆன்மீக பிரச்சனைகள் என்று சொல்லுகிற அந்த விஷயங்கள் மட்டுமல்ல, சமுதாய பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அநியாயத்தை அநியாயம் என்று உடனே அடையாளம் கண்டு கொள்ளுகிற தெளிவு இந்த பகுத்தறிவிலே கிடைக்கும். அந்த அநியாயத்தை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற துணிவு இந்த பகுத்தறிவிலே நமக்கு கிடைக்கும். மற்ற எதையும் பற்றி கவலைப்படாமல் அந்த துணிவையும் தெளிவையும் தரக்கூடிய இந்த சுபாவத்தை, இயல்பை நாம் வளர்த்துக் கொள்ள கட்சிகளிலேயும் இப்படி சிந்திக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொந்தமானது, எல்லா கட்சிகளிலேயும் இப்படி சிந்திக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களுடைய ஒருமுனைப்படுத்தப்பட்ட, ஒருங்கிணைக்கப்பட்ட சில முயற்சிகள் ஏனைய மக்களுக்கும் பகுத்தறிவு பாதையை காட்டுவதற்கு பயன்படும். இன்றைக்கு இந்தியா முழுவதிலேயும் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெருமை என்ன என்று சொன்னால், பல வகைகளில் பெரியார் அவர்களை பற்றி பல பேர் சுயநலக் கூட்டங்கள் கொச்சைப்படுத்தியதை நம்பிக்கொண்டிருந்த பேர்வழிகள் இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகாவது அகில இந்தியாவிலும் இருக்கின்ற அறிவு வழி வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற அனைவரும், அவர்தான் இந்தியாவிலே அடிமைப்பட்டு கிடந்த சமூக அடிமைத்தனத்திலே மூழ்கி கிடந்த இந்தியாவிலே இன்றைக்கு பகுத்தறிவின் மூலம் எல்லா மடவைகளையும், எல்லா அடிமைத்தனங்களையும், எல்லா மூடத்தனங்களையும் போக்குவதற்கான ஒரு வழியை வகுத்துக் கொடுத்தார் என்று அங்கீகரித்திருப்பது வெறும் பெரியாருக்கு கிடைத்த பெருமை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவருடைய இயக்கம் இந்த நாட்டிலே வளருவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக மக்களுக்கே கிடைத்திருக்கின்ற ஒரு அறிவு பாராட்டு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டுக் கொண்டு நான் உடனடியாக ரயிலுக்கு செல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். அந்த நிலையிலே கூட இந்த கூட்டத்திற்கு நீங்கள் இவ்வளவு பேர் திரண்டிருந்து இந்த விஷயத்திலே ஆர்வம் காட்டியதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். இதனை நான் பெருமிதம் கொள்ளுகின்றேன். மற்ற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் பகுத்தறிவுவாதிகளாக இருக்க முடியும் என்று ஒவ்வொரு கட்சியிலேயும் இருக்கின்றவர்கள் வெளியிலே வந்து மக்களுக்கு இந்த பணியையும் அவர்கள் செய்ய வேண்டும்.